ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், வீடியோ போட்டு ஆல்மோஸ்ட் 20 நாள் ஆச்சு. ஒரு சில மெயில்ஸ், ஒரு சில கமெண்ட்ஸ், பர்சனலாகவும் ஒரு சிலர் வந்து மெசேஜ் அனுப்பி கார்த்திக் என்னாச்சு, ஏன் வந்து இவ்வளோ நாளாக வந்து வீடியோஸ் இல்லை, ஆர் யூ சேஃப் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஐ வாண்டட் டு டூ திஸ் வீடியோ ஃபார் ஆல்மோஸ்ட் அ வீக் ஆர் மோர் தென் 10 டேஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபார் வாட் எவர் ரீசன் என்னால் இது வந்து செய்ய முடியல, சரி இதுக்கு மேலே இது வந்து டிலே பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சதுனால இந்த வீடியோ இன்றைக்கே பண்ணுறேன் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு சிலர் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்ஸை பற்றி பார்த்துக்கிட்டு ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து குரூப்ஸில் வந்து ஷேர் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்படி லாஸ்ட் 1 வீக் 10 டேஸ் பேக் வந்து இப்போ சைனா மார்க்கெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய அளவுக்கு அடி வாங்கியிருக்கு, ஆனால் இந்தியாவுடைய மார்க்கெட்ஸ் மட்டும் ஏறிக்கிட்டே இருக்குது, இது வந்து இப்போ இந்தியாவிலையும் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சைனாஸ் பிக் கிராக் டவுனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். சைனா வந்து நம்மள நிறைய பேருக்கு தெரியும், ஒரு கம்யூனிஸ்ட் ஒரு கண்ட்ரி அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் வித் அ ட்விஸ்ட் அப்படின்றதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா பேரளவுக்கு கம்யூனிஸ்ட்டாக இருந்து இன்றைக்கி வந்து கேபிட்டலிசமாக அப்படியே கம்ப்ளீட்டாக எம்ப்ரேஸ் பண்ண ஒரு கண்ட்ரி அப்படின்னா சைனாவை சொல்லலாம். இந்தியாவும் ஆல்மோஸ்ட் சிமிலர் லைன்ஸில் தான் இருக்காங்க. சரி, இந்த கிராக் டவுன் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சைனா வந்து எப்பயுமே வந்து பயங்கரமான ஒரு சர்வீலன்ஸ் ஸ்டேட் தான், அதில் வந்து மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது. ஆனால் ரொம்ப ரீசெண்டாக ஒரு 6 மந்த்ஸ் பேக்லாம் கூட நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஜாக்மா வந்து அக்டோபர் 2020 வந்து ஒரு பப்ளிக் ஸ்டேட்மெண்ட்டு, அதாவது இங்கே இருக்கக்கூடிய ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, பழைய ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். இதோடைய டைமிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்மாவுடைய ஆண்ட் ஐபிஓ வந்து நவம்பரில் வந்து வர்றதா இருந்துச்சு. அந்த டைமில் இது வந்து மேட்ச் ஆனதுனால கடைசியில் சைனாவுடைய ரூலிங் பார்ட்டி என்ன பண்ணாங்க, ஆப்படிக்கிற மாதிரி $2.8 billion அளவுக்கு ஃபைனை போட்டு அதுக்கப்புறம் ஆண்ட் ஐபிஓவே வந்து கேன்சல் பண்ணுற நிலைமை கொண்டு போய் விட்டாங்க. இதுதான் வந்து பிரச்சனை. யூஸ்வலாக அக்ராஸ் த வேர்ல்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து அதுவும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து கொண்டாடுவாங்க. அது வந்து சைனாவில் அளவுக்கு மீறி போனதாக வந்து இந்த ரூல் பண்ணக்கூடியவங்க யோசிச்சிருப்பாங்க போல இருக்குது. அதனால் தே வாண்டட் டு ஷோ ஹூஸ் த பாஸ், நீ வேணால் வந்து ஜாக்மாவாக இருக்கலாம், ஆனால் சைனாவுடைய ஒரு அணு நகரணும் அப்படின்னாலும் நான் சொன்னாதான் அப்படின்றத காமிக்க முயற்சி பண்ணி ஆப்படிச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு துறைக்கு மட்டும் நடக்கலாங்க, இது வந்து அக்ராஸ் வேரியஸ் செக்டர்ஸ் பல காலங்களாகவே நடந்துட்டுருக்கு. ரொம்ப சமீபத்தில் இது வந்து அதோடைய வேகம் இன்னும் கொஞ்சம் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம். முதல்ல நம்ம டெக்னாலஜியிலேருந்து பார்க்கலாம், அலிபாபா இருக்கலாம், இல்லை பைடு, டென்சென்ட், பைட் டான்ஸ், டிக்டாக் கூடிய பேரண்ட் கம்பெனி, இவங்க எல்லாருக்கும் வெவ்வேறு காலகட்டத்தில் நோட்டீஸ்லாமே அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் கூட பரவாயில்ல, ஆனால் சைனா அடுத்த லெவலுக்கு போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அப்ராட் லிஸ்டிங்லாம் வந்து பண்ணணும்னு மட்டும் நினைக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. டிடி, அதாவது ரைட் ஹெயிலிங் ஆப் இருக்குல்ல, ஊபருக்கு காம்படிட்டர், இன்ஃபேக்ட் வந்து ஊபரே வந்து டிடி கிட்ட வந்து விற்றுட்டு போயிட்டாங்க. இவங்க வந்து இந்த மாதிரி ஐபிஓ லிஸ்டிங் ரிஸ்ட்ரிக்ஷன் சைனா தரப்புலேருந்து பேசிக்கிட்டு இருந்த காலகட்டத்திலே, நாங்கள் ஐபிஓ வந்து யூஎஸில் லிஸ்ட் ஆக போகிறோன்னு போய் லிஸ்ட் பண்ணாங்க. வித்தின் டேஸ் அவங்களுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் அது இதுன்னு சொல்லிவிட்டு, நீங்கள் வந்து லோக்கல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணல, வயலேஷன் ஆஃப் லா அது இதுன்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளே போய் மாட்டினாங்க. இன்ஃபேக்ட் சைனாவில் இருக்கக்கூடிய ஆப் ஸ்டோர்ஸ்லாம் இருந்து இந்த அப்ளிகேஷனை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணாங்க, விச் எசென்ஷியலி மீன்ஸ் புது யூசர்ஸாக அவங்களால ஆன்போர்ட் பண்ண முடியாது, டைரெக்டாக பிஸ்னஸ் அடி வாங்கும், ப்ராஃபிட்ஸ் அடி வாங்கும். ஸோ அதோடய இம்ப்ளிகேஷன்ஸ் நான் சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம ஏன் இப்போ இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, ரொம்ப சமீபத்தில் ஒரு செக்டரை பற்றி நியூஸ் வந்துருந்துச்சு, சைனாவில் பெரிய ஒரு கிராக் டவுன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. குறிப்பாக வந்து எஜுகேஷன் செக்டர், இந்தியாலேயும் இதை வந்து நோட்டீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புகிறேன் நான். ஏன்னா இந்த ஆஃப்டர் ஸ்கூல் மார்க்கெட் அப்படின்னு ஒரு பெரிய டியூஷன் மார்க்கெட் வந்து, அதுவும் குறிப்பாக வந்து ஆன்லைனில் இந்தியாவில் நம்மளுக்கே நிறைய பேர்கள்லாம் தெரியும். இந்த இதில் வந்து ஷாருக் கான் வந்து விளம்பரம் பண்ணுற அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி சைனாலேயும் வந்து ரொம்ப டூ மச்சாக போகுது அப்படின்னு வந்து அவங்க ஃபீல் பண்ணாங்களோ நம்ம தெரியல. இனிமேல் வந்து படிப்புன்னு சொல்லிக்கிட்டு நீ வந்து அதை வந்து லாபம் பண்ணாத, நாட் ஃபார் ப்ராஃபிட்டாக வந்து மாற்றிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறையா வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கொண்டு வந்திருக்கிறாங்க. கிளாஸஸ் எப்படி வந்து வீக்கெண்ட்ஸில் இல்லையோ, அதே மாதிரி நீயும் வந்து ஆன்லைனில் வந்து நான் கிளாஸ் எடுக்கிறேன் பேர் வழியில் வந்து வீக்கெண்ட் கிளாஸ்லாம் நடத்தாத அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஒரு பெரிய நெகட்டிவாக பார்க்கப்பட்டு இந்த செக்டரில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய ஸ்டாக் ப்ரைஸஸ்லாம் கிட்டத்தட்ட 70% அடி வாங்கிச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அவங்களுடைய பிளான் நிறைய செக்டர்ஸில் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும் அப்படின்றது ஒரு பக்கத்துடைய பார்வையாக இருந்தாலும்,
நான் தான் அல்டிமேட் அப்படின்ற விஷயத்த இங்கே வந்து திரும்பவும் எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்களோ அப்படின்றத தான் நான் பார்க்குறேன். அவங்க வந்து ஹெல்த் கேரில் இது மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் வந்து ரியல் எஸ்டேட் துறையில் வந்து இந்த பில்டர்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் டு ஃபண்டிங் அது மாதிரியான லிமிட்டேஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா வந்து இந்த ரியல் எஸ்டேட்டுடைய ஸ்பெகுலேஷன் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு, விலை வந்து தாறுமாறாக ஏறிக்கிட்டே இருக்குது, பொதுமக்களுடைய யூட்டிலிட்டிக்கு பெருசாக வந்து யாரும் வாங்க மாட்டுறாங்க, ஜென்வினான பையர்ஸுக்கான அந்த ஸ்கோப்பே இல்லை, அதனால் நாங்கள் இது மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரியல் எஸ்டேட்டில் வந்து பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் நம்ம ஊர்லேருந்து ஜொமேட்டோ ஸ்விக்கிலாம் இருக்கிற மாதிரி அங்கேயும் வந்து நிறையா ஃபுட் டெலிவரி ஆப்ஸ்லாம் இருக்குது. அதுலேயும் நிறைய ரூல் சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்துருக்குறாங்க. எப்படி நீங்கள் வந்து அந்த ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து அவங்களாம் வந்து எம்ப்ளாயிஸே இல்லைன்னு சொல்கிறதுலாம் இருக்குது இல்லை, ஆனால் அவங்களையும் வந்து எம்ப்ளாயிஸாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் மினிமம் வேஜஸாக இருக்கலாம், இல்லை அவங்கள வந்து இந்த நம்பர் ஆஃப் டெலிவரிஸ் வந்து இவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு நீ வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறதா இருக்கலாம், அப்படி இல்லைனா வந்து இவ்வளோ டைம் டியூரேஷனுக்குள்ளே நீ போய் டெலிவரி பண்ணணும் அப்படின்னு அவங்க வந்து ப்ரெஷர் பண்ணுறதா இருக்கலாம், இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சைனா தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஒரு சைட்லேருந்து பார்க்கக்குள்ளே ஆக்சுவலாக இதெல்லாம் நல்லது தானே, இதெல்லாம் ஏற்கனவே இருந்திருக்கணும் இல்லை அப்படின்னு தோணுது. ஒரு பக்கம் ஓகே அட்லீஸ்ட் இப்போயாவது செய்கிறாங்களே அப்படின்னு சந்தோஷமாக இருக்குது. இந்தியாவில் இதெல்லாம் செஞ்சாங்கன்னா ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நல்லாவே தான் இருக்கும், அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. இதே மாதிரி வேறு ஒரு சில துறைகள்லாமும் வந்து இருக்குது, அதை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்குள்ளே போய் மாட்டியிருக்காங்க. ஃபேஷன் பிராண்ட்ஸ் லைக் H&M இல்லை ஜாரா நைக் இவங்கெல்லாம் வந்து ஒரு வெவ்வேறு காலகட்டங்களில் சைனாவில் வந்து ஒரு சாராரை மட்டும் நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்களை வந்து ஸ்வெட் ஃபேக்ட்ரிஸ்லலாம் வளர்ந்து வேலை செய்ய வைக்கிறீங்க, அதனால் நாங்கள் வந்து எத்திக்கலாக இதை பார்க்கல, நாங்கள் வந்து இங்கேருந்து நாங்கள் வந்து எங்களுடைய காட்டனுடைய ரிக்குவயர்மெண்ட்டை நாங்கள் சோர்ஸ் பண்ண மாட்டோம் அப்படிலாம் சொன்னதுனால H&M மாதிரியான ஸ்டோர்ஸ்லாம் வந்து தேவர் ஆக்சுவலி லிட்டரலாக ஃபோர்ஸ் டு ஷட் டவுன் சோ மெனி ஆஃப் தேர் அவுட்லெட்ஸ். நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த நம்பர்ஸ் எக்ஸாக்டாக தெரியணும் அப்படின்னா, இது மாதிரி ஜாராக்கும் நைக்கு வெவ்வேறு காலகட்டங்களில் நடந்திருக்கு. இன்னொரு பெரிய துறை அதாவது கேமிங் சைனாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 500 மில்லியன் ஃபீமேல் யூசர்ஸே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 50 கோடி பெண்கள் வந்து கேமிங் வந்து விளையாடுறாங்களாம். ஒரு விஷயம் வந்து சைனாவில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இல்லை, என்னென்னா வந்து ரூல்ஸ் இது மாதிரிலாம் இருந்தால் நாங்கள் வந்து உங்களுடைய கேம் வந்து விடமாட்டோம் அப்படின்னு எங்கேயுமே சொல்லப்படலை, இருந்தாலும் எழுதப்படாத விதி அப்படின்னு நிறைய ரூல்ஸ் இருக்க தான் செய்யுது. கேமிங்கில் பொலிட்டிக்கலான விஷயங்களை காமிக்கக்கூடாது, செக்ஷுவலான விஷயங்கள் காமிக்கக்கூடாது, அதே மாதிரி ரத்தம் வர்ற மாதிரியான கேம்ஸ் வந்து இருக்கக்கூடாது, சிகப்பு கலரில் ரத்தம் வரக்கூடாது, இன்ஃபேக்ட் கருப்பு கலரில் ரத்தம் வந்தால் கூட வந்து அந்த கேமை வந்து பேன் பண்ண கேம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு மதில் மேலே பூனை மாதிரி தான் வச்சுக்கோங்களேன், அங்கே தொழில் பண்ணணும் அப்படின்னாலே என்றைக்கு என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. இதுதான் வந்து சைனா. ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட பசங்க வந்து எவ்வளோ நேரம் ஒரு கேம் வந்து விளையாடலாம் அப்படின்னு ஒரு லிமிட்டேஷன் கூட கொண்டு வந்திருக்கிறாங்க. 1 மணி நேரம் வீக் டேஸில், ஹாலிடேஸாக இருந்தால் 2 மணி நேரம் விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் அவங்க வந்து 12 வயசுக்கு கம்மியாக இருந்தாங்கன்னா வந்து இன்னப் பர்ச்சேஸ்லாம் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்ரிக் பண்ணணும் அப்படின்ற ரெகுலேஷன் இருக்குது. இதே அவங்க வந்து அடல்ட் அக்கௌண்ட்ஸ் மூலியமாக வந்து விளையாடலாமே அப்படின்னு சொன்னால் ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் மூலிமா அவங்கள வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு கேமை விளையாட விடணும் அப்படின்ற மாதிரி ரெகுலேஷன்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்னும் ஒரு சிலது நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, கிரிப்டோ மைனிங் எல்லாம் கூட வந்து கிராக் டவுன் பண்ணியிருந்தாங்க, அதனால் வந்து கிரிப்டோ மார்க்கெட்ஸில் வந்து கொஞ்சம் சலசலப்புலாம் கூட சமீப காலங்களில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அமேசானுடைய மார்க்கெட் பிளேஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணாங்க 2019. ஊபர் வந்து கம்ப்ளீட்டாக அந்த மார்க்கெட்டை வந்து நாங்கள் எக்ஸிட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தானோ இன்னமும் வந்து இந்தியாவும் வந்து நாங்களும் வந்து வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர் கூட போயிட்டு சண்டை போட்டால் அந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு தெரியும்ல. ஸோ இதுதான் செய்ய ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா சைனாவுக்கு போகக்கூடிய நிறையா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து தடப்பட்டு நிற்கும் அப்படின்றதுலாம் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா நீங்கள் போயிட்டு US-லலாம் லிஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது சைனா தரப்புலேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சொல்லியிருக்கிறாங்க. இன்வெஸ்டர்ஸுக்கு பாசிபிள் எக்ஸிட் ரூட் அப்படின்னு பார்த்திங்கன்னா IPO வர்றது தான். அதிலேயே போயிட்டு கை வச்சாங்க அப்படின்னா எந்த இன்வெஸ்டர் வந்து எந்த துறையில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? இன்ஃபேக்ட் ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அன்இன்வெஸ்டபிள் செக்டர்ஸாக வந்து நிறைய செக்டர்ஸ் மாறி போயிருக்கு அப்படின்ற மாதிரியும் வந்து செய்திகளை நம்ம பார்க்க தான் செய்கிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் என் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் கேள்விகள் இருந்தால் meetkarthik@protonmail.com ஃபோன் நம்பரோடு சேர்த்து அனுப்புங்க. வேறு ஒரு தலைப்போட வேறு ஒரு நாள் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். நான் உங்கள் கார்த்திக், இது உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் சேனல். நன்றி, வணக்கம்.